நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2022. இந்த தேர்வை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான முக்கிய தகவல். நண்பர்களே, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த பிப்ரவரி 12 முதல் 20 வரை நடைபெற்றது. இந்த காலகட்டங்களில் நடைபெற்று முடிந்த பிறகு உங்களுக்கு இதற்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், ஆன்சர் கீயாக இருக்கட்டும், ரிசல்ட்டை குறித்த தகவலாக இருக்கட்டும் வெளியிடணும். ஆனால் எந்த ஒரு அறிவிப்புமே இதுவரை நம்மளுக்கு கிடைக்கல. ரெஸ்பான்ஸ் ஷீட்டாச்சும் உடனே 3 நாட்களில் உங்களுக்கு வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகிச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை குறித்த தகவலும் தற்பொழுது எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் சரி, இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறித்த தகவல் இதுவரைக்கும் எதுவுமே வெளியிடாதது தேர்வர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. அது மட்டும் இல்லாமல் எல்லோருடைய ஆவலையுமே எதிர்பார்த்து ஆவலை அதிகரித்துப்படுத்துது. ஸோ நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேட்கக்கூடிய வினாக்களும் சரி, அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிய முடியுது. ஸோ இதனை குறித்த தகவல் எப்போ வெளியே வரும், ஸோ அடுத்து நம்ம வேறு என்ன ப்ராசஸ் பண்ணணும், இது வேறு எதுவும் வந்து பிரச்சனைகள் இருக்குதா, இல்லை வேறு எதுவும் தவறுதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் ஏற்படுமான்னு பல்வேறு சிந்தனைகளுக்கு நடுவுலேயே மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது. தற்பொழுது இதனை குறித்த ஒரு அறிவிப்பானது, அப்டேட்டானது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த தகவலானது மிகவும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த பிஜிடிஆர்பி எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டிஆர்பி அவங்களுக்கு இதற்கு முன்பு அறிவித்த ஒவ்வொரு தேர்விற்கான அறிவிப்பையுமே 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பியுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி டிஇடி தேர்வானது அறிவிக்கப்பட்டுருச்சு. இனி நம்மளுக்கு பெண்டிங் இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி தான். ஸோ டிஆர்பி வட்டாரங்களில் கூறக்கூடிய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தேன், இந்த வாரங்களில் உங்களுக்கு இதை குறித்து தகவல் வந்தான், இல்லை இந்த மாதம் இறுதியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அதனை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு தகவலானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், ஆன்சர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டு, இது மூன்றுமே ஒரே நேரங்களில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது என்று துறை ரீதியாக நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலானது தெரிவிக்குது. ஸோ இவ்வளவு நாள் தள்ளி போவதற்கான காரணம் அதுதான். உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதற்கடுத்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, இது மூணையுமே ஒரே நேரத்தில் வெளியிட்டு ஆன்சருக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கிற பட்சத்தில் அந்த அப்ஜெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டைம் கொடுத்து, ஸோ அப்புறம் திருப்பியும் உங்களுக்கு மறுபடியும் நினைச்சிடுறாங்க, அந்த ரிசல்ட்டை மார்க்கை மாற்றி உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தவறுதல் நடப்பதை திருத்துவதற்காகவும் வேலைகளை ஒரே நேரத்தில் முடிப்பதற்காகவும் இந்த முடிவு டிஆர்பியால் எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மிக விரைவில் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு ரிசல்ட்டே வெளிவந்துவிடும் என்பது தான் தற்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இதை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாத இறுதி வரை நம்ம எதிர்பார்க்கலாம், காத்து கொண்டிருக்கலாம். ஸோ இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கான ரிசல்ட்டு எல்லாமே டோட்டலாக வந்துடும். ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய விடைக்குறிப்பு எவ்வளோ மதிப்பெண் வருதுங்கிறதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கிற பட்சத்தை தெரிவிப்பதற்கும் நாள் கொடுக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பணி நியமனமும் மிக விரைவில் உங்களுக்கு ஏற்படும் என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.